யாரை வேலைக்கு வச்சுக்கலாம், எப்படி வேலை வாங்கலாம் என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். திருவள்ளுவர் இதுக்கு ஒரு குறள் சொல்கிறாருங்க. இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்கிறாருங்க, நல்ல கதை. ஒரு சாமியார் இன்னொரு சாமியாரை பார்க்கறதுக்கு போகிறார். அந்த சாமியார் காட்டில் இருக்கிறார். காட்டில் இருக்கிற சாமியாரை நாட்டில் இருக்கிற சாமியார் பார்க்க போகிறார். இவர் போன உடனே காட்டில் இருக்கிற சாமியார் ரொம்ப அன்போடு வரவேற்றார். சாமி வாங்க வாங்க வாங்க, ரொம்ப நாளாச்சு நீங்கள் வந்து, இப்போ தான் வந்திருக்கீங்க, வாங்க உட்காருங்க. உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்தவுடனே என்ன பண்ணார், டேய் சாம்பு இங்கே வா அப்படின்னார். பார்த்தா ஒரு குரங்கு வருது, அதுக்கு சாம்புன்னு பேர் வச்சுருக்கார். ஐயா வந்திருக்காங்கல்ல, பார்த்தீல்ல? ஆமாம். கையை கட்டிட்டு நிற்கிது. ஐயா வந்தாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும்ல, போய் ஒரு டம்ளர் பால் கொண்டு வா. பக்கத்தில் ஒரு கம்பு இருந்துச்சு, எடுத்தார் சாமியார். அந்த குரங்கு கிட்ட வானார், ஓங்கி ஒரு அடி அடித்தார், போய் பாலை கொண்டு வா. அது விறுவிறுன்னு போச்சுது. ஒரு டம்ளரில் பாலை ஊற்றி எடுத்துக்கிட்டு வந்து அந்த சாமி கொடுத்து குடிக்க சொல்லிச்சு. குடித்தார். பால் கொடுத்துட்டியா? இங்கே வா. ஓங்கி ஒரு அடி கம்பால், அந்த மூளையில் போய் நில்ல. அந்த மூளையில் போய் கையை கட்டிக்கிட்டு அப்படி நிற்க. சாமி பாலை குடித்தது கோவலைய. சாம்பு இங்கே. சாமி தான் பால் குடிச்சிட்டு இல்லை, கோவலையை வாங்கிட்டு உள்ள வை இங்கே. பொடிவேர்னு ஒரு அடியை கொடுத்தார். அதை வாங்கிட்டு போய் உள்ளே வச்சுது. வச்சுட்டு வந்து இப்படி நின்றுது, ஒரு அடி அடித்தார். இது அந்த சாமி டவுன்லேருந்து வந்த சாமி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அதுதான் சொன்ன வேலையெல்லாம் செய்யுது இல்லை, அதையே இந்த சாமி லொட்டு லொட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், முட்டா போயிலவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த சாமி, பாவம் அந்த குரங்கு, அதை போட்டு இந்த அடி அடிக்கிறான். சொன்ன வேலையெல்லாம் செய்யுதுயா, பால் கொண்டாடுனா கொண்டாடுறது, டம்ளர் எடுத்துக்கொண்டு உள்ளே வைக்கிது, எதை சொன்னாலும் செய்யுது, பக்கத்தில் வந்து கையை கட்டிக்கிட்டு வேற நிற்கிது, அதை போய் இந்த அடி அடிக்கிறானே அப்படின்னு நினச்சிது. அந்த காட்டில் உள்ள சாமி, அப்படி இருங்க நான் கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு தியானத்தில் முழுகிச்சு. அப்படியே முழுகிட்டு அப்படியே கண்ணை மூடிச்சு தியானத்தில் அப்படியே உட்காந்துருக்கு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு பாட்டு உட்காந்துருச்சு. இப்போ இந்த சாமி என்ன பண்ணிச்சு, பார்த்துக்கிட்டே இருந்தது. இப்போ தான் சாமி தியானத்தில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த குரங்கை கூப்பிட்டுச்சு. இங்கே வா. குரங்கு கிட்ட வந்தது, அது தலையை அப்படி தடவுச்சு. இந்த சாமி இப்படி தடவி கொடுத்துட்டு, உன்னை இந்த சாமி ரொம்ப அடிச்சுட்டு இல்லை, ரொம்ப அடிச்சுட்டு நீ தான் எல்லா வேலையும் செய்யல, உன்னை போய் அடிக்கிறது அடிக்கலாமா அப்படின்ட்டு அதை அப்படியே தடவி தடவி கொடுத்தார். குரங்கு என்ன பண்ணுச்சு, டபார்னு ஏறி தோளில் உட்காந்துச்சு. இதுன்னார். காதில் விரலை விட்டு ஆட்டுச்சு. ஏன்னார். மூக்கில் விரலை விட்டு ஆட்டுச்சு. அப்படின்னு தலையை பிடிச்சிட்டு இப்படி இப்படின்னுச்சு. அப்படின்னு கீழே தள்ளி விட்டார். அதுக்குள்ளே முடிச்சுக்கிட்டார் சாமி. என்னது என்னார், என்ன சாமி இந்தமாதிரி போட்டு அடிக்கிறீங்களேன்னு நினச்சி இது பண்ணேன், ஏன் அடிக்கிறேன்னு உனக்கு தெரிஞ்சுதா, அடிக்கலைன்னா இது இந்த வேலையை செய்யும், அதை அடிச்சுக்கிட்டே இருந்தால் ஒழுங்காக வேலை செய்யும், அதுக்காக தான் நான் அடிக்கிறேன், நான் என்னமோ முட்டாள்தனமாக செய்கிற மாதிரியும் நீ பெரிய புத்திசாலி, யாரை எப்படி வேலை வாங்கணுங்கிறது எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் நான் வேலை வாங்குகிறேன். அதனால தான் திருவள்ளுவர் சொல்கிறார், இதனால் இவன் முடிக்கும் என்ற. ஒருத்தன் குரங்கு வளர்த்துக்கிட்டு இருந்தான், அதுக்கு என்ன பண்ணுறான், குரங்குக்கிட்ட என்ன வேலையை கொடுக்கலாமோ அதை தான் கொடுக்கலாம். அவன் என்ன பண்ணான், போகும்போது குரங்குக்கிட்ட சொல்லிட்டு போனான், இந்தா எல்லாத்துக்கும் வேறு நினைய தண்ணி ஊற்று அப்படின்ட்டு போனான். வேறு நினையன்னா கிராமத்தில் சொல்லுவாங்க, வேறு நினைய தண்ணி ஊற்றுறதுன்னா கொஞ்சம் நிறையா ஊற்றணும்னு அர்த்தம்,
கொஞ்சமாக ஊற்றாத, கொஞ்சம் தாராளமாக ஊற்று, செடிக்கெல்லாம் வேர் நனைய ஊற்றுனா நல்லா வேரில் போய் அடியில் நனைகிற வரைக்கும் ஊற்றுன்னு சொல்லிட்டு போனார். திரும்பி வந்து பார்த்தா எல்லா செடியும் கீழே கிடக்கு, பிடுங்கி போட்டு வச்சுருக்கு. என்னன்னு போய் பார்த்தா என்னன்னா வேரை நினைச்சேன்னு காட்டுது. வேர் நனைய ஊற்ற சொல்லியில் எல்லாத்தையும் தண்ணி வாளியில் தண்ணி வச்சுக்கிட்டு வேரை பிடுங்கி அதுக்குள்ளார விட்டு எடுத்து, அதாவது இந்த வேலையை அதுக்கிட்ட கொடுக்கக்கூடாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் இதையும் சொல்கிறார், எந்த வேலையை யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட கொடுக்கணும். இதுக்கிட்ட போய் இந்த வேலையை கொடுத்தா அதுக்கு தெரியல என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி செய்யுது. என்ன இப்போ அந்த காலத்தில் எங்களோட ஒருத்தர் படித்தார், ஒரு பெரியவர் ஒருத்தர் படித்தார். அவர் என்னோட 2-3 வயசு கூட உள்ளவர். அவர் நவநீதம்னு பேர், நல்லா பழகுவார், கொள்வார், எல்லாம் செய்வார். அவர்கிட்ட ஒரு வேடிக்கையான குணம் ஒன்று உண்டு. 1 மைல் ரேஸ்னு ஒரு பெரிய, அந்த கிரவுண்டை 10 சுற்ற மாதிரி ஒரு பெரிய ஓட்டப்பந்தயம் நடக்கும். கடைசியில் வச்சுக்குவாங்க அதை, அந்த 1 மைல் ரேஸை. பெரிய பெரிய ஓட்டப்பந்தய வீரர்கள்லாம் அதில் கலந்துக்குவான், மெதுவாக ஓடிக்கிட்டே இருப்பான். கடைசி ரவுண்டில் தான் வேகமாக வந்து முடிப்பாங்க. இது அந்த ஓட்டப்பந்தயம் நடக்கும். நாங்கள்லாம் படிக்கிற காலம், எல்லோரும் வேடிக்கையாக பார்ப்போம். அதில் அந்த நவநீதங்கிறவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா கலந்துக்குவார். அவர் கலந்துக்கிறத பார்த்தோன்னே அந்த ட்ரில் மாஸ்டர் என்ன பண்ணுவார், டே வேணாம் போ, இன்னைக்கு கலெக்டர் வர்றார் நமக்கெல்லாம் பரிசு கொடுக்கறதுக்கு, அவர் ஒன்றால் வேலையெல்லாம் கெட்டுப்படும்பார். ஏன் சார், ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்க வர்றவனே இப்படி விரட்டுறீங்களே, இது முறையா அப்படிம்பார் அந்த நவநீதம். நீ என்ன செஞ்சு கழிப்பேங்கிறது எனக்கு தெரியும், நீ போ அப்படிம்பார். அவரு போக மாட்டார், அப்படியே நிற்பார். சரி சீக்கிரமாக போயிட்டு ஒடியாந்துடணும் போ அப்படின்ட்டு ஓட்டப்பந்தயத்தை ஆரம்பித்தா எல்லாரும் 6 சுற்று சுற்றிருப்பான். இவர் 2வது சுற்றில் சுற்றிக்கிட்டு பாரு, மெதுவாக நடந்து வருவார். கடைசியில் என்ன செய்வார், எல்லாம் முடிஞ்சிடும் அவர் மட்டும் நடந்துக்கிட்டு இருப்பார். நாங்கள் எல்லாரும் அவர் பின்னால் ஹாய் ஹாய் ஹாய்னு நாங்கள் சத்தம் போட்டுக்கிட்டு வருவோம். இதுக்கடையில் கலெக்டர் வந்திருப்பார், பரிசு கொடுக்கறதுக்கு எல்லாரையும் கூப்பிடுவாங்க. போதுண்டா வெளியில் வாடான்னா வரமாட்டேன். இவரும் வந்து முடித்தாதான் முடிக்கலாம், பந்தயத்தை முடிக்கலாம். அதுக்காக சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடாம்பாரு அவர். ஓட்டப்பந்தயத்தில் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டோட ஒருத்தர் கலந்துக்கிறாங்கும்போது கெடுக்காதீங்க போங்க அப்படின்ட்டு சுற்றுவான். நாங்கள்லாம் கிண்டல் பண்ணிகிட்ருப்போம். கலெக்டரும் சில சமயத்தில் அதை பார்த்து ரசிப்பார். இது என்னென்னா ஒரு வேடிக்கையாக இருக்கும் இவருக்கு. அது தேவையில்லாத வேலை தான். 1 மைல் ரேஸ் ஓட அவரால் முடியாது, ஆனால் கலந்துக்கிட்டு அது ஒரு நகைச்சுவை போல் அதை செய்து முடிப்பாரே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சில சமயங்களில் நல்ல காரியம் சரியானபடி நடக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா, இந்த பாருங்கள், 3 பையன் ஒருத்தருக்கு, ஒரு அப்பாவுக்கு 3 பிள்ளைங்க, 3 பேரும் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி சோம்பேறி. ஒருத்தன் ஊர் சுற்றுவான், ஒருத்தன் வீட்டுக்குள்ளேயே இருப்பான் வேலை செய்ய மாட்டான், இன்னொருத்தன் ஊர் வம்பு வளர்த்துட்டு வரும். இப்படிப்பட்டவனு 3 பேரும் இவனில் வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணார், மகா கஷ்டப்பட்டார். கடைசி காலத்தில் ஒன்று செஞ்சார் அவர், சாக போகிற நேரம், நான் இவ்வளவு நாள் சேர்த்த பணத்தை இல்லாண்டா தம்பி, நம்ம கொள்ளையில் தான் போதைச்சிருக்கேன்னு சேர்த்து விட்டார். கொள்ளையிலன்னா எந்த இடத்துலன்னு தெரியாது, சேர்த்து விட்டார். கடைசியில் இவனு என்ன பண்ணானுவ, 3 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு கொள்ளையை கொத்துறான். ஒரு இடத்துலையும் இல்லை, கொத்தி முடித்தவுன்னே பார்த்தா எல்லாம் கொத்தியாச்சு. இன்னமும் என்னடா பண்ணுறதுண்ணா, இவன் சொன்னான் வெண்டை போடுன்னா போடு, கொத்தவரை பண்ண போட்டால் நல்ல விளைச்சல், நல்லா விளைஞ்சிது. அப்புறம் தான் பேசிட்டான்னு, அப்பா அது புதையல்னு சொன்னது இதுதான்டா, நம்மளை உழைக்க வச்சுட்டாரு, புதையலும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை, பூமிக்குள்ளே எல்லாம் உழைத்தால் பெறலாம் அப்படிங்கிறத நம்ம அப்பா காட்டியிருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இன்னும் ஒரு கதை, நாம் கூட நம்முடைய உழைப்பால் பெற வேண்டியதை பெறலாம். நன்றி. துன்பப்படுகிறவர்களுக்கு இரக்கப்பட வேண்டும், இரக்கப்பட்டு கொடுக்க வேண்டும். நம்மிடம் இல்லை என்று கேட்பவருக்கு கொடுக்க வேண்டும். திருவள்ளுவர் சொல்கிறார், எப்படி கொடுக்கணும்னு ஒரு குறள் சொல்கிறாருங்க, அருமையான குறள்.
என்ன கொடுக்கறதுன்னு வந்தாச்சு. அப்புறம்னா எப்படி கொடுக்கறது? அதாவது கொடுத்தா இளம் என்று அவன் உரைப்பதற்கு முன்னதாகவே அவனுக்கு கொடுக்க வேண்டும். இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உல அப்படின்னு ஒரு திருக்குறள். இந்த குறளுக்கு மூணு பொருள் சொல்றார். இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலன் உடையான், என்கிட்ட இல்லேங்கிற துன்பத்தை சொல்லாமல் ஒருத்தனுக்கு கொடுக்கறது நல்ல குடும்பத்தில் பிறந்தவனுடைய குணம். ஒரு குறள், ஒரு பொருள். இன்னொன்று, நம்மகிட்ட வாங்கினவன் அடுத்தவங்ககிட்ட போய் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு நாம் கொடுக்கணும். ரெண்டாவது, வந்து இல்லைன்னவனுக்கு இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கணும். இப்படி மூன்று பொருளை அவர் விளக்கி சொல்லுகிறார். ஒன்று பாருங்க, வந்து நம்மகிட்ட பிச்சை கேட்குறாங்க, அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம், அது ரைட்டு. ரெண்டு வகையாக சொல்கிறாரு திருவள்ளுவர். ஈகைன்னு ஒரு அதிகாரம். இந்த ஈகைங்கிற அதிகாரத்தில் என்ன, சில பேர் வாங்கிறதையே ஒரு தொழிலாக வச்சுருப்பான். ஈகை நம்மகிட்ட வந்து கேட்குறான், நாம் கொடுக்குறோம் ஈகை. இன்னொன்று ஒப்புரவு அறிதல்னு ஒரு அதிகாரம். ஒப்புரவு அறிதல்னால் என்னன்னா, நிறைய பேருக்கு தாராளமாக வாரி வழங்குறது, பெரிய கொடை வழங்குவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு, நிறைய கொடுக்கறதுக்கு ஒப்புரவு அறிதல்னு பேர். ஒப்புரவு அறிதல் அதிகாரத்தில் ஒரு குறள் இருக்குதுங்க, ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகாவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்தற்றே, ஊருணினா ஊரில் உள்ளவர்களெல்லாம் உண்பதற்கு வேண்டிய நீரை தரக்கூடிய குளம்னு பேர். ஊருணி, நீங்கள் தென் பகுதிகளுக்கு போனீங்கன்னா நிறைய ஊருணி பார்க்கலாம். ஊருணி, பெரா ஊருணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஊருணி மாதிரி எல்லாருக்கும் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் கொடுக்க மாட்டேங்கிறான், சில பேர் வாரி வழங்குறான். இதுக்கு என்ன காரணம்னா, ஒரே ஒரு கதை இருக்குது. இதில் அமெரிக்காவில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கான், பெரிய கோடீஸ்வரர், கோடி கோடியாவன்கிட்ட செல்வம் இருக்குது, நிறைய வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அவன்கிட்ட ஒரு குணம் என்ன தெரியுமா, யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டான். நன்கொடை கேட்டு போனால் விரட்டி அடிச்சிருவான். ஒரு தடவை பார்வை இல்லாத குழந்தைகளுக்காக ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. பார்வை இல்லாத பிள்ளைகளுக்காக பள்ளிக்கூடம் ஆரம்பித்து அவங்களுக்கு அந்த பிரெய்லி முறையில் சொல்லி கொடுத்து அவர்களை அறிஞர்களாக்குவது என்று முடிவெடுத்து அந்த பள்ளிக்கூடம் தொடங்கிறதுக்கு நிறைய பணம் வேண்டியதாக இருக்குது, அதுக்கு பெரியவங்கள்ட்டெல்லாம் போய் வசூல் பண்ணலான்ட்டு கிளம்புறாங்க. அந்த நாலு பேரில் ஒருத்தர் சொன்னார், முதல்ல யார்கிட்ட வசூல் பண்ணுறது, முதல்ல நிறையா கொடுத்தாங்கன்னா தான் தொடர்ந்து நிறையா வாங்கலாம், யார்கிட்ட வாங்கிறதுன்னு. ஒருத்தர் சொன்னார், நம்ம கோடீஸ்வரர் இருக்காரே, யாருக்கும் இயாத வள்ளல், அவர்கிட்ட போய் முதல்ல கேட்போம்னார். யோ, அந்த ஆளே யாருக்கும் கொடுக்க மாட்டான், நம்ம போனால் அவன் மாட்டேன்னு சொல்லுவான், அப்புறம் அடுத்தடுத்து போகிறவங்களும் மாட்டேன்னு சொல்லுவாங்க, இது எதுக்கு இது தேவை, அவங்ககிட்ட எதுக்கு போவானே அப்படின்னா. அப்படி இல்லை, நீங்கள் வாங்க போவோம், ஒரு வேலை செய்வோம் அப்படின்னு போனாங்க. போய் என்ன பண்ணாங்க தெரியுமா, அவர்கிட்ட இந்த மாதிரி ஆரம்பிக்க போகிறோம், நீங்கள் நன்கூட தரமாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சு தான் வந்திருக்கோம், ஆனால் நீங்கள் வேறு ஒரு உதவி செய்யணும் எங்களுக்கு. என்ன உதவி? ஒரு $1,000 நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததாக எழுதணும், ஆனால் கொடுக்க வேண்டாம், சும்மா கொடுத்ததாக எழுதுங்க. அப்போ அப்புறம் நீங்கள் கேட்பீங்கல்ல, கேட்க மாட்டோம், உங்களுக்கு எதுக்கவே பெய்டுன்னு போட்டுடணும், கொடுத்தாச்சின்னு போட்டுரும். அப்படியா, கேட்கவே மாட்டீங்கல்ல, சத்தியமா? சத்தியம் கேட்க, ஒரு $1,000 போட்டான், பெய்டுன்னு அவனே எழுதிவிட்டான், கொடுக்கல, பணம் கொடுக்கல. ஊரில் பூரா என்ன ஆயிட்டுன்னு கேட்டால், அவரே $1,000 கொடுத்துருக்காருன்னா
அப்போ இது ரொம்ப முக்கியமான வேலை தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கவுங்களும் நிறையா கொடுத்தாங்க. வசூலாயிட் ஆச்சரியமான விஷயம், எல்லாரும் அவரே கொடுத்துட்டாருன்னு கொடுத்த உடனே அந்த பள்ளிக்கூட தொடங்க போகிறாங்க. தொடக்க விழாவுக்கு யாரை தலைமை வகிக்க சொல்கிறது அப்படின்னு பார்த்தாங்க. அந்த நன்கொடை வாங்கிறதுக்கு போனவங்க சொன்னாங்க, அந்த கோடீஸ்வரனையே கூப்பிடுவோம், அவரையே தலைமை வகிக்க சொல்லுவோம், வச்சு நடத்த சொல்லுவோன்னு சொன்னார். அந்த கோடீஸ்வரன் போய் சொன்ன உடனே சொன்னார், என்னை எப்படியோ மாட்டி விடலான்னு நீங்கள் பார்க்குறீங்க, அதுக்கு தான் இந்த முயற்சி பண்ணுறீங்க, நான் தான் பணம் கொடுக்க மாட்டேன்னு தெரியும், உங்களை பணமே கேட்கலையா, நீங்கள் $1000 கொடுத்ததாக சொல்லியிருக்கிறோம், முத நன்கொடை கொடுத்துருக்கீங்கிறதுக்காக உங்களை எல்லோரும் பாராட்டணும்னு நினைக்கிறாங்க, ஆகையினால நீங்கள் என்ன செய்கிறீங்க, கொஞ்சம் வந்துருங்க அப்படின்னார். சரி சரி, ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டீங்கல்ல, தொந்தரவு பண்ணல சிவாரண தலைமை வகித்தார். தலைமை வகித்தவர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கண்டு தெரியாத பிள்ளைகளை எல்லாம் விட்டு அவங்க எல்லாரும் வந்து எங்களுக்கு முத $1000 கொடுத்து ஆரம்பித்து வச்ச அந்த பெரிய மனுஷன் யாரையா அப்படின்னு தேடிக்கிட்டு வர்றாங்க. கையில் மாலையோடு 30 பிள்ளைகள் அப்படி வர்றாங்க, வந்து எல்லாரும் அந்த அமெரிக்க கோடீஸ்வரனுடைய கழுத்தில் அந்த மாலையை போடுற போது கோடீஸ்வரனுக்கு என்ன ஆகிட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த மனசு இழகுனது. கண் தெரியாத அந்த பிள்ளைகளை பார்த்துட்டு கடைசியில் என்ன ஆகிட்டான், தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சுட்டான். ஐயோ இப்படியெல்லாம் பிள்ளைகள் இருக்காங்களே, இவங்களுக்கல்லவா இவங்க பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இது பெரிய உதவி அல்லவா அப்படிங்கிற எண்ணம் வந்தது. தேம்பி தேம்பி அழுதான். அழுதுட்டு என்ன பண்ணான், நின்று மைக்கிட்ட போனா நின்று சொன்னான், இவங்கெல்லாம் என்கிட்ட வந்தாங்க, $1000 கொடுக்கும்படி கேட்டாங்க, $1000 நான் கொடுக்கல, சும்மா நீங்கள் கொடுத்ததாக எழுதிக்கிறோம், அப்போ தான் எல்லார்ட்டையும் வசூல் பண்ணலாம்னு சொன்னாங்க, அதுக்காக நான் எழுதி கையெழுத்து போட்டேன். ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது இது எவ்வளவு பெரிய காரியம்னு. அதனால் முதல்ல அந்த $1000 நான் கொடுத்துட்றேன். கையில் $1000 எடுத்து கொடுத்தான். அடுத்தபடி சொன்னான், நான் பெரிய கோடீஸ்வரன், எனக்கு நிறைய கம்பெனிகள்லாம் இருக்குது, எக்கச்சக்கமான வருமானம் வருது, அப்படியே இந்த வேலைகளில் மூழ்கி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு மாதம் லீவ் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போய் தங்கணும்னு சுவிட்சர்லாந்துக்கு போவேன், அருமையான கிளைமேட், உட்காந்துருவேன் ஒரு இடத்துல நல்ல பெரிய ரூம் போட்டு அங்கே போய் தங்கிடுவேன், ஆனால் அங்கே எனக்கு தூக்கம் வராது, கம்பெனி எப்படி நடக்குதோ அது எப்படி நடக்குதோ இது எப்படி, ஓய்வு எடுக்க போவேன், ஓய்வெடுக்க முடியாது, மனதை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பேன், முடியாது, ஆனால் இங்கு வந்து உட்கார்ந்த இந்த 2 மணி நேரமும் நான் என்னை அறியாத இன்பத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், இவ்வளவு நல்ல காரியம் நாம் இவ்வளவு நாள் செய்யாமல் இருந்தோமே என்று இப்பொழுது எனக்கு வருத்தம் உண்டாகிறது, இதுபோல நல்ல காரியங்கள் யாராவது செய்வீர்களானால் இனிமேல் என்னிடம் வந்து நன்கொடை கேளுங்கள், கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன்னு சொன்னார். இது அமெரிக்காவில் நடந்த ஒரு செய்தி, அதாவது மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ வைப்பதால் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை மனம் அடையும் என்பதற்கு திருவள்ளுவர் சொன்னார், ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர் என்று கூறுகிறார். அதாவது அந்த குரலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அழகு ஈத்து உவக்கும் இன்பம்ங்கிறார், கொடுத்து அடைகிற மகிழ்ச்சிங்கிறார், கொடுத்து அடைகிற மகிழ்ச்சி இருக்க அது பெருமகிழ்ச்சி, அது யாருக்கு தெரியும்னா கொடுத்தவனுக்கு தான் தெரியும்னு சொன்னார். நாலடியாரில் இன்னொரு பாட்டில் ஒருத்தர் சொல்கிறான், சமண முனிவர் ஒருத்தர் சொல்கிறார், அழகான பாட்டு, எனது எனது என்று இருக்கும் அவர் பொருளை ஏழை பொருளை எனது எனது என்று இருப்பன் யானும். என்ன சொல்கிறார், என்னோட என்னோடன்னு ஒருத்தன் பொட்டியில் பூட்டி வச்சுக்கிட்டு யாருக்கும் கொடுக்காம இருக்கிறானே அது அவனுடையது அல்ல என்னுடையதுங்கிறான். யாரு, இந்த திண்ணையில் படுத்திருக்கிற புலவன் சொல்கிறான், அது அவன் பணம் இல்லை, அந்த பொட்டிக்குள்ளே இருக்கிற பணம் அவனுடையதுன்னு அவன் சொல்கிறான், ஆனால் அது என்னுடையதுங்கிறான். எப்படி உன்னுடையது ஆகும்னா சார், அவனுடையதுன்னா ஒன்று கொடுக்கணும் அல்ல அனுபவிக்கணும், அவன் அது ரெண்டும் செய்யாமல் அங்கே வச்சுருக்கான், நானும் அது ரெண்டும் செய்யலை அவனும் செய்யலை, அப்போ அந்த பணம் அவனோடன்னு சொன்னால் என்ன என்னோடன்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்குறான் பாருங்க, ஒரு அர்த்தமுள்ள கேள்வி.
ஆகவே நாம் நம்மிடம் உள்ள செல்வத்தை பிறருக்கு பயன்படுமாறு செய்யும்போதுதான் செல்வத்தின் பயனை நாம் அடைகிறோம். நன்றி, வணக்கம். சிரித்தால் மட்டும் போதுமா?